ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெமரபிள் கிச்சன். இன்றைக்கான ரெசிபி காளான் தம் பிரியாணி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம், 10 ஏலக்காய், 10 கிராம்பு, 6 முந்திரி, ஒரு சின்ன பட்டை, ஒரு அன்னாச்சி போங்க. இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துக்கோங்க. நல்ல ஒரு கெட்டி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கோங்க. பிரியாணிக்கான முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க. ஸோ இதில் எதுவுமே மிஸ் பண்ணாமல் எல்லாமே அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. வாங்க, எப்படி தம் பிரியாணி குயிக்காக ஃபாஸ்ட்டாக பண்ணுறலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க, ஆயில் விட்டுக்கோங்க. அவங்க உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் ஆயிலை சேர்த்துக்கோங்க. பட்டை 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாங்க. ஆனியன் வந்து ஒரு சின்ன ஒரு ஆனியன் ஆட் பண்ணால் போதுங்க. ஆனியன் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நிறைய ஆனியன் தேவைப்படாதுங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆனியன் சேர்த்துருக்கனால இங்கே வந்து ஒரு சின்ன ஆனியன் இருந்தாவே போதுங்க. நல்லா எண்ணெயில் வறுபடட்டுங்க. பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த விழுதையும் இதுக்குள்ளே ஊற்றிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 6 பச்சை மிளகாய், பச்சை மிளகாவும் கீரை தேவையில்லைங்க. தக்காளி 1 பெரிய தக்காளிங்க. தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய பிரியாணிங்க. காளான் பாருங்கள், நான் இப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. சிலவங்க முழுசாகவும் காளான் போடுவாங்க, சிலவங்க பாதியோ காளான் போட்டாலும் போடுவாங்க. நம்ம முழுசாக போடும் போது நல்லாயிருக்குங்க, சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா காளான் எவ்வளோ பெரிய காளானாக இருந்தாலும் நம்மளுக்கு எண்ணெயில் போடும் போது சுருங்கிடும். அது மாதிரி நம்ம நீங்கள் காளான் கழுவுனீங்கன்னா அப்போவே தண்ணி ஊற்றி வச்சுருங்க, ஏன்னா அப்போ தான் கருப்படிக்காது. ஒரு கை புதினா போட்டுக்கலாங்க. பேச்சுலர்ஸ்லேருந்து எல்லாருமே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு தம் பிரியாணிங்க. பாருங்கள், ஆயிலெலாம் கொஞ்சம் மேலே மிதந்துருச்சு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அதோடய ராஸ்மல் போகணும். இது ஒரு 10 மினிட்ஸாவது ஆகுங்க, ராஸ்மல் போய் எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு மேலே வரணுங்க. நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து 1/4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்ல கரம் மசாலா, மிளகாத்தூள் ஸ்மெல் எல்லாம் நல்லா போயிடுச்சுங்க. எண்ணெயெல்லாம் மேலே நல்லா மிதந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம கழுவி வச்ச காளானை ஆட் பண்ணிக்கோங்க. காளான் எப்போ நீங்கள் யூஸ் பண்ணாலும் ரொம்ப சுத்தபத்தமாக யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இருக்க அழுக்கு எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுலேருந்து தான் நம்மளுக்கு நோயெல்லாம் பரவுது. இது என்னோடய டிப்ஸ் தாங்க, நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. காளான் போட்டோன்னா நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டி விடும் போது அந்த எண்ணெயிலே காளான் சுருங்கிடுங்க. ரொம்ப நேரம் ஆகாது, காளான் வேகிறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாதுங்க. அந்த மசாலாஸ்லாம் நல்லா காளானில் இறங்கட்டுங்க. 1-5 மினிட்ஸ் இருக்கட்டுங்க. பாருங்கள், 5 மினிட்ஸ்லே இருக்கிற ஆயிலேருந்து எல்லாமே நல்லா மெர்ஜ் ஆயிடுச்சுங்க. சூப்பராக ஆயில் மேலே மிதந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இந்த கிளாஸில் தான் 1 கிளாஸ் சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேங்க. 1 கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுனா போதுங்க. கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுக்கலாங்க, அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். அதே சமயம் மூடி வச்சுக்கோங்க, நல்லா ஒரு கொதி வரட்டும். நான் வந்து சீரக சம்பா ரைஸை வந்து 1 ஹவருக்கு மேலே ஊற வச்சுருக்கேங்க. பாருங்கள், நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு. பாருங்கள், நான் 1 ஹவருக்கு மேலே ஊற வச்சனால கரெக்டாக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணுங்க. அரிசியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போவே எங்களுக்கு பிரியாணி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க பிரியாணி. ரெண்டாவது, நம்ம குக்கரில் பிரியாணி செய்யறதை விட இந்த மாதிரி தம்மில் பிரியாணி போடுறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு.
ஸோ அரிசியெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் அரிசி வேகட்டுங்க. மறுபடியும் எகெயின் மூடி வைப்போம், ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைப்போங்க. பாருங்கள் அரிசியெல்லாம் கஞ்சித்தன்மை மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஆஃப் பாயிலுக்கு அரிசி நல்லா வெந்துருச்சுங்க, தண்ணியெல்லாம் இஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு வந்து நல்லாவே அரிசி வெந்துருச்சு. ஸோ தண்ணியெல்லாம் இஞ்சினோன்னு நம்ம ஒரு தோசைக்கல் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை அது மேலே தூக்கி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நீங்கள் லிட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் சிம்மிலே இருக்கட்டும்ங்க. நல்லா சூப்பரான கம கமன் பிரியாணி ரெடி ஆயிருங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிட்டோம். ஸோ பிகினர்ஸ்லேருந்து நியூ மேரிட் கப்பல்லேருந்து எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க பிரியாணி பார்க்கலாம். அடுப்பு ஈவனாக எரியணுங்கிறதுக்காக நான் மாற்றிட்டேங்க. பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு, அரிசியெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. ஒன்றோட ஒன்றும் ஒட்டலை, ஃபஸ்ட் கிளாஸான பிரியாணி. பாருங்கள் அடியில் கூட எதுவுமே ஒட்டலை, எதுவுமே அடி பிடிக்கலை அடியில் கூட. ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட்டு 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி தாங்க. சூப்பராக கம கமன் ஸ்மெல் வருதுங்க. ஸோ உங்கள் வீட்டிலே இதை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸ்லேருந்து இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் மட்டனும் சிக்கனும் எது வேணால் செய்யலாம். இது வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி பிரியாணிங்க, தம் பிரியாணி. ஸோ எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போதும் போல் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு யூடியூப் போய் எப்படி நம்ம ஒரு வீடியோ பார்க்குறதுங்கிறது பார்க்கலாங்க. யூடியூப்பில் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணியோன்னா சர்ச் பாரில் மெமரபிள் கிச்சன் நீங்கள் டைப் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட லோகோ இப்படி தான் வரும். அந்த மெமரபிள் கிச்சனை மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியோன்னா நம்மளோட ஹோம் பேஜ் இப்படி தாங்க இருக்கும். இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா 5000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம், 297 வீடியோஸ் போட்டிருக்கோங்க. ஸோ உங்கள் எல்லாத்தோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. வாங்க எப்படி பார்க்கலாங்கிறத பார்க்குறோம். வீடியோஸ்ன்னு இருக்குல்லங்க, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே இப்போ நம்ம ரீசனாக போட்ட ஓட்ஸ் மேகையிலேருந்து நிறைய கருப்பு கவுனி அரிசி, குதிரவால் தோசை, ஸோ கிருஷ்ண ஜெயந்தியோட வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோங்க. விநாயகர் சதுர்த்தியோடது அப்புறம் சில ஷார்ட்ஸு கூட நான் போட்டிருக்கேங்க. ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ளேலிஸ்ட்டும் இருக்குங்க. சிக்கன் ப்ளேலிஸ்ட்டு, மட்டன் ப்ளேலிஸ்ட்டுன்ட்டு இருக்குது. ஷார்ட்ஸும் பிடித்த ஷார்ட்ஸை நான் போட்டிருக்கேன். ஸோ இப்படி தாங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும். ஹோம் பேஜ் மறுபடியும் வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஹோம் பேஜில் மேலே பார்த்தீங்களா கருப்பு கலரில் சப்ஸ்கிரைபர்னு இருக்குது, அந்த கருப்பு கலர் சப்ஸ்கிரைபரை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஏரோ மார்க் இருக்கும், அதை கீழே கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு டைரெக்டாக வந்துடும். நீங்கள் டைரெக்டாக பார்த்துக்கலாம். மெயின் டைம் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ கூட நீங்கள் அதை பார்த்துக்க முடியுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதை பார்க்க முடியும். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நம்ம சேனலில் புது புது வீடியோ, புது புது ரெசிபீஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கோம். இப்போ நான் சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 2020 ஓப்பன் பண்ணேன். நான் இப்போ இருக்க சவுதியில் இருக்கேன். ஸோ இங்கே என்ன எங்களுக்கு கிடைக்கிது, என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிற போது கொண்டு நான் எல்லாமே போட்டிருக்கேங்க. சில அவுட்டிங் வ்ளாக் கூட போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.